நாடு முழுவதும் வரும் 12ஆம் தேதி முதல் கூடுதலாக மேலும் 80 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது என்று ரயில்வே ஆணைய தலைவர் VK யாதவ் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான முன்பதிவு வரும் 10ஆம் தேதி தொடங்கும் என கூறியுள்ளார். ஏற்கனவே நாடு முழுவதும் 230 ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேவைக்கேற்ப இதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமி நடத்தும் தேர்வுகளுக்கு செல்பவர்களுக்காக 2 முன்பதிவு இல்லா ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி இன்றிரவு 9 மணிக்கு கோவையிலிருந்து புறப்படும் ரயில் நாளை காலை 6 மணிக்கு சென்னை வந்தடையும் என்றும், இதேபோல் மறுமார்க்கத்தில் 6ஆம் தேதி இரவு 9 மணிக்கு புறப்பட்டு கோவையை 7ஆம் தேதி காலை 6 மணிக்கு ரயில் சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் இடையே 6ஆம் தேதி காலை 5:15 மணிக்கு ரயில் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் 6ஆம் தேதி மாலை 6:15 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படும் ரயில் இரவு 9 மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையும் என்று கூறப்பட்டுள்ளது.